ஹாய், இது உங்கள் சன் ஆஃபிஷியல். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், மணி இந்த ரவீனாவோட லவ் ஸ்டோரி வந்து உள்ள ஒன்று போயிட்டுருக்கு. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஷு போய் மணிகிட்ட கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி உன்னை எனக்கு 6 வருஷமாக தெரியும்ல, நீ ஏன் இதை சொல்லலை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. நீயும் ரவீனாவும் லவ் பண்ணுறீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே இவர் வந்து இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பும் பாரு. உடனே அவங்க வந்து இல்லை, எல்லா ஹவுஸ்மேட்ஸும் என்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு தெளிவொரு பதில் சொல்லிட்டேன்னா நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுப்பேங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே மணி வந்து ஆமான்னு சொல்லுவாங்க. ரவீனா வந்து கோவிச்சுப்பாங்க மணிக்கிட்ட, எதுக்கு நம்ம இன்னியும் வெளியிலயே இந்த விஷயத்த சொல்லவே இல்லை, எதுக்காக இப்படி சொன்ன ஐஷூட்ட போய் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐஷூட்ட வந்து மணியும் ரவீனாவும் கிச்சன்ல வந்து பேசுவாங்க. அப்ப வந்து ஐஷூட்ட பார்த்துட்டு ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி மணி சொல்லுவாரு. அப்ப ஐஷு வந்து என்ன இவ்வளோ காலையிலேருந்து என்னை பார்க்கவே இல்லையே நீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. உடனே மணி சொல்லுவாரு, இல்லை நான் தான் இந்த வீட்டில் இருக்கேன்ல, நான் வெளியில தான் இருந்தேன், இப்பதான் உங்ககிட்ட வந்து நான் பேசவே செய்யறேன் பாரு. அப்போ ஐஷு வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க. உடனே ரவீனா அவருக்கு பொறாம அப்படிங்கிற மாதிரி போயிருவாங்க. பின்ன ஐஷு வந்து வெளியில வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவீனாட்ட போய் பேசுவாங்க. அப்போ ரவீனாட்ட பேசும்போது ரவீனா சொல்லுவாங்க, இந்த டாபிக் இதோட விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஐஷு சொல்லுவாங்க, நீ இப்ப வந்தத 6 வருஷமா எனக்கு அவரை தெரியும், அதனால அவர் என்கிட்ட சொல்லல, அது தப்பு தானேங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரவீனா காண்டாயி எந்திரிச்சு போயிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணி, ரவீனா, பின்ன சரவண விக்ரம், 3 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ மணி ஒரு விஷயம் சொல்லுவாரு, ஃபர்ஸ்ட் எனக்கு அவங்கள நல்லா தெரியும், வீட்டுக்கெல்லாம் போயிருக்கோம் வந்திருக்கோம், அதெல்லாம் சரி. அவ வந்து எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி அவ என்ன அண்ணா அண்ணா தான் கூப்பிடுவா. ஆனா இப்போ 2 வருஷமா சுத்தமா அவங்க கிட்ட நான் டச்லயே இல்லை. 4 வருஷத்துக்கு முன்னாடி டச்ல இருந்தேன், இப்போ 2 வருஷமா டச்லயே சுத்தமா இல்லை. பிக் பாஸ் வந்தப்ப கூட எனக்கு பார்த்தப்ப ஷாக் ஆயிடுச்சு, ஐஷு வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை இந்த மாதிரி பிக் பாஸ் வரேன் அப்படின்னு சொல்லி. என்ன ஏன் பர்சனல் மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு அவன் நினைக்கிறா, எப்படி நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி மணி ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு சரவண விக்ரம்டையும் ரவீனாட்டையும். ஐஷு முக்கியமா நீ முக்கியமானு கேட்டா உன்னை தான் நான் சொல்லுவேன், நீ தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ரவீனாட்ட சொல்றாரு. விஷயம்லாம் வச்சு பார்க்கும் போது ஐஷு வந்து லவ் பண்றீங்களா அப்படின்னு போய் கேட்டது வந்து தப்பில்லை, ஆனா நீ இது சொல்லியே தான் ஆகணும், நீ சொல்லாம இருந்த தப்புங்கிற மாதிரி அவங்க பேசுறது வந்து சில்லித்தனமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நமக்கு. ஏன்னா நமக்கு தெரியும் ஐஷு எதனால அவங்களை நிறைய ஆளுகளுக்கு தெரியும் வந்ததுன்னா அமீர்னால தான். ஸோ அமீர் பாவனையே உள்ள இருக்கும்போது ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டாங்க எல்லாம் சரி, பட் லவ் பண்றேன்னு ஒரு தாட்டி கூட சொல்லலை, வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதே மாதிரி இவங்களும் ரவீனோ மணி யோசிப்பாங்க போல வெளியில வந்து சொல்லிக்கிறாங்கிற மாதிரி. ஸோ ஐஷு நோண்டி கேட்கவும் மணி வந்துட்டு ஆமாங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ஐஷு வந்து இவ்வளோ நாள் சொல்லாம தப்புங்கிற மாதிரி பேசுறாங்க. அப்ப ஐஷுவும் பிக் பாஸ்க்கு வரதை சொல்லாம இருந்ததும் தப்பு தானே. இப்ப என்ன ஆயிருக்குன்னா, ஐஷுவோட அப்பா வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க, நன்றி கெட்ட மனிதரை விட நாய் மேல் அப்படின்னு சொல்லி மணி சொல்ற மாதிரி தான் இன்டைரக்டா போட்டிருக்காரு. இவங்க வந்து ஒரு காலத்துல அவருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க ப்ரொஃபஷனலி. அப்போ அவரும் ப்ரொஃபஷ்னலான விஷயம் தானே ஷேர் பண்ண முடியும், லவ்வெல்லாம் அவங்கவுங்களோட பர்சனல், அது இதுக்கு இவங்க கிட்ட அவர் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.